தமிழ் பெண்குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. தினம் ஒரு சமையலில் இன்றைக்கி வியாழக்கிழமை சமையல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பணியாரம் பண்ண போகிறோம். பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, மத்தியானம் பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம், நைட்டுக்கு அடை தோசை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் செய்ய போகிறோம். பணியாரம்னா நிறைய பேர் என்னென்ன செய்கிறாங்க, அப்படியே இட்லிக்கு மாவு, இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவில் மீதி இருக்குது அதுலேயே இல்லையா, அதுலேயே ஒரு 10 கரண்டி மாவு எடுத்து போட்டு வெங்காயமெல்லாம் வணக்கி போட்டு செய்கிறாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னுடைய ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி இந்த டம்ளரில் அளந்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் அளந்துக்கோங்க. ஈக்குவலான அமௌண்ட்டு, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, அதுலேயே கால் டம்ளர் உளுந்து, ஒரு 10-15 வெந்தயம். வெந்தயம் போடாமலும் செய்யலாம், வெந்தயம் போட்டால் பணியாரத்துக்கு கலர் வரும். இதை வந்து நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஊற வைக்கும் போதே நம்ம ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒன்றா போட்டு 4-5 தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து இந்த மாவை, 5 மணி நேரம் கழித்து மாவை அரைச்சிட்டு 8 மணி நேரம் அந்த மாவை புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு எடுத்து வச்சா மாவு தான் இது. இதை வந்து நான் நேற்றுக்கே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் பணியாரம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு இதில் நம்ம ஒரு வெங்காயமெல்லாம் வதக்கி போடுவோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, பொடியாக நறுக்கிற ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக இருக்கிற பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டது. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கியிருக்கேன், ஒரு கப்பு சின்ன கப்பு, ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, இந்த 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இதையெல்லாம் தாளித்து வதக்கி நம்ம மாவில் போடலாம். இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாதி பொரிஞ்சப்புறம் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் ஏன் தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்ல டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதனால் போடுறேன். கடலைப்பருப்பு பொரிஞ்ச பிறகு நல்லா செவந்து வரும், செவந்து வந்த பிறகு நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும், பச்சை மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுன்னா அந்த காரம் கம்மியாயிடும். சாப்பிடும்போது பணியாரத்தில் கடித்து சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும், காரம் போயிடும். நம்ம இதை மறுபடியும் பணியாரத்தில் போட்டு வேக வைக்கிறது தான். வெங்காயம் வந்து ரொம்ப சுருளை நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 50% வதங்கினா போதும், மீதி வந்து பணியாரம் வேகும்போது அது வெந்துடும். இந்த வெங்காயம் இதுவரையும் வணங்கிச்சு, வணங்கினது போதும். இப்போ நம்ம இந்த திருவி வச்சுருக்க கேரட்டும், நீங்கள் பொடி பொடியாக ரொம்ப சாப்பரில் போட்டு நறுக்கியும் போடலாம், கேரட்டு துருவியும் போடலாம். இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பே போதும். இல்லை உங்களுக்கு நல்லா கரெக்டாக பக்குவமாக உப்பு வேணும், நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சமைப்பேன், அதனால் போதும். உப்பு கம்மியாக சாப்பிட்றது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் இப்போ வந்து இதில் தேவைன்னா நீங்கள் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இது வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை எடுத்து நம்ம இப்போ மாவில் போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணி மாதிரி கரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும்.
அது சட்னி தானேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் என்ன போடுறேங்கிறத சொல்லிடுவேன். தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பொட்டுக்கடலை 1.5 டேபிள்ஸ்பூன், நிலக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் எனக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன் 2, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வச்சுக்கோங்க. பணியாரத்துக்கு சாதாரணமாக காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 முந்திரி பருப்பு, 1 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், 1 சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு இதை வந்து அரைச்சிக்கணும். பாருங்க அக்கா, ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார் சட்டி வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான்ஸ்டிக் பாத்திரம் தான், அதனால் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அது உடம்புக்கும் நல்லதில்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த பணியாரம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கெட்டியாக இருக்கிறதுனால வேகுமா வேகாதா அந்த டவுட்டெல்லாம் இல்லை. அடுப்பை தணலை கம்மியாக வச்சு எரிய விட்டோம்னா கண்டிப்பாக நல்லா வெந்துடும். இது வேகட்டும், வெந்த அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஓரத்தில் எல்லாம் நல்லா வெந்தது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இது ஒரு கம்பியோ குச்சியோ வச்சு லைட்டாக இப்படி திருப்பி விட்டோம்னா திருப்பிக்கும். ஸ்பூனு கத்தி எது வேணாலும் வச்சு திருப்பலாம், கம்பி தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ எது வேணாலும் வச்சு திருப்பலாம். ஆனால் நம்ம வந்து இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா எல்லாமே ஒரு கலை நயத்தோட செய்யலாம். மைண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஆமாம், திருப்பும் போது. ஆமாம், இது இல்லைன்னா குழியை விட்டு வெளியே வந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிடலாம். இப்போ நம்ம இதை இப்படி வச்சுட்டு சட்னியை நடுவில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பணியாரம் இந்த ரேஷியோவில் பணியாரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். கேரட்டு தான் போடணுங்கிறது இல்லை, பீட்ரூட் போடலாம். முட்டை பணியாரம் ஊற்றலாம், அது இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இதுக்கு இன்றைக்கி நான் சுண்டல் வைக்கலை. லஞ்சுக்கு பீக்கங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து தேங்காய் மிளகு சீரகம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றின கூட்டு இல்லை, இது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு. அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பை நெத்து பதமாக, அதாவது வெந்திருக்கணும், நெத்து பதமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 180 கிராம் பீக்கங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 சின்ன பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு அதிகம் போடணும். அப்புறம் தாளிக்கட்டு கடுகுளுத்தம் பருப்பு, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக ஒரு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து இதில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காயட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகுளுத்தம் பருப்பு போட்டு அது செவந்த உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். வெங்காயம் பாதி வணங்கினவுடனே நம்ம தக்காளி பழம் போடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம இந்த தக்காளி பழத்தை போட்டுடலாம். தக்காளி பழத்தை போட்டுட்டு இந்த பேருக்கு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இதுடைய இது நல்லா வதங்கி வரணும், தக்காளி பழம் குழஞ்சி வரணும், அது வரையும் வதக்கலாம். எனக்கு உப்பு வந்து கையில் போட்டு தான் பழக்கம், ஸ்பூன் வச்செல்லாம் போட்டாக்கா எனக்கு அது செட் ஆகாது, அளவு சரியாக வராது. நான் கையில் தான் மதிப்பாக போடுவேன். இது நல்லா வதங்கி குழையட்டும். தக்காளி பாருங்கள் வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்தா உங்களுக்கு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வர தக்காளி எல்லாமே அப்படி தான் வருது, கல் போல்.
பழுத்த தக்காளி கூட கெட்டியாக தான் இருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயை இதில் போட்டுக்கலாம். நமக்கு இதில் மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஏன்னா நம்ம பருப்பில் போட்டிருக்கோம், பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதை வந்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி கழித்து வேக விடலாம். காய் வதங்கிருச்சு, இப்போ நம்ம அந்த மிளகாய் பொடி போட்டு சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். இது சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான். பச்சை மிளகாயே இன்னும் 2 மிளகாய் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னா அதையே கூட போட்டுக்கலாம். இந்த காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். எங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நிறைய ஊற்றலாம் கூடாது, போதும். இதில் வந்து நம்ம இப்போ காய் வேக வச்சுக்கலாம். காய் வெந்த அப்புறம் பார்க்கலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம் ஏற்கனவே. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சப்பாத்திக்கு இது சப்பாத்தி பூரினா இதே மாதிரி வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். 2 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க விட்டு நம்ம சாதத்துக்குன்னா லைட்டாக சும்மா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலரி விட்டு ஒரு 2 கொதி விடலாம். அந்த பருப்போட வெந்த பருப்பு தானால அது ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அது போகிற வரையும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு லைட்டாக அப்படியே கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எப்பவும் போல் ஒரு ரசம் வைக்கணும். ரசத்தை தாளிச்சு விட்டுக்கலாம். சாதம் கூட்டு ரசம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிடலாம் வாங்க. டின்னருக்கு நம்ம பருப்பு அடை செய்ய போகிறோம். பருப்பு அடை எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, இருந்தாலும் என்னுடைய ஸ்டைலில் நான் இப்போ என்னுடைய மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து தக்காளி போட்டு தக்காளி அடையாக செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எது வேணுனாலும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு இது எல்லாமே 1/4 டம்ளர் போட்டால் இதில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் வரும். இதுதான் ரேஷியோ. இது கூட நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பச்சை பயறு போட்டுக்கலாம். பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயறு போட்டுக்கலாம். கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை போட்டுக்கலாம். கொள்ளு போடலாம். இது மாதிரி வேறு வேறு நம்ம பயறு வகைகள் கூட போட்டு நம்ம அடை செய்யலாம். அதை தனித்தனியாகவும் செய்யலாம். இப்போ இதையெல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைக்கணும். தனித்தனியாக பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்து ஊற வச்சுருக்கேன், அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது கூட என்ன அரைக்கணும், கலந்து அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7-8 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாய் வரமிளகாய் வைக்கணும், மிளகாய் வத்தல். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுக்கு இதில் காரமே தேவையில்லை, இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கிறேன். 2 மிளகாய் இது கூட நம்ம இந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட உப்பும் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நான் முதல்ல அரிசியை அரைச்சிட்டு வரேன். அரிசி கூட தக்காளியை போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வரேன். அரைக்கும் போது மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம்.
இதை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம அரிசி போடலாம். இப்போ இதை நம்ம கொரை கொரன்னு அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதை போட்டு நம்ம இது இந்த அரிசியுமே பாதி அளவுக்கு மசிகிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், நம்ம இதை வந்து பாதி அளவுக்கு தான் மசிஞ்சிருக்கு. இது கூட இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இது கூட போட்டு நம்ம தக்காளி வந்து நல்ல மசிகிற மாதிரி அரைக்கணும். அதனால் நம்ம இது கூட போட்டு மீதி அரிசி மசியறதுக்கும் தக்காளி கூழ் போல் மாறுறதுக்கும் சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு கப் பவுலில் மாற்றிட்டு நம்ம பருப்பு அரைக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பும் அரைச்சாச்சு. பருப்பு வந்து நைஸாக பருப்பு இல்லாமல் இருந்தால் போதும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். குருணை குருணையாக அரைச்சோம்னா பருப்பு வேகிறதுக்கு நேரம் ஆகும். அது வந்து சில சமயம் நமக்கு ஜீரணமாகாமல் போயிடும். அப்போ நான் இதில் வந்து நம்ம பூண்டு போட்டிருக்கோம். வேணும்னா உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும், இதில்னா இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இஞ்சி போட மாட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ இதை கலந்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம மாவு கரைக்கிறது, இட்லிக்கு மாவு அரைச்சாலும் சரி, வேறு எதுக்கு அரைச்சாலும் கையில் தான் கரைக்கணும். நம்ம வந்து கை சூடோடு சேர்ந்து தான் அது பெர்மண்டேஷன் ஆகும். அதனால் இப்படி கலந்து இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதை மூடி வச்சுட்டு இந்த அடைக்கு தேவையான சைட் டிஷ் பார்ப்போம். அடைக்கு தேவையான கரெக்டான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அவியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எங்களுக்கு வந்து சட்னியும் பிடிக்கும். அது வந்து என்னோடய சட்னி ஸ்டைல் ஏற்கனவே நம்ம பணியாரத்துக்கு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் தேங்காய், புட்டுக்கடலை, நிலக்கடலை, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 இலை 5 இலை கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், பெருங்காயம், உப்பு, 2 முந்திரி பருப்பு. சட்னியோட குவான்டிட்டியை பொறுத்து 1, 2, 3 எத்தனை வேணாலும் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம அடையிலையும் காரம் போட்டிருக்கோம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டு அடை ஊற்றுறதுக்கு ரெடி பார்க்கலாம். இப்போது மாவு புளிச்சிருக்கும், அதாவது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அடையாக ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம தோசை பதத்துக்கு தான் நான் ஊற்ற போகிறேன். இது ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி இதில் மிக்ஸ் பண்ணி அடையாக ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டு, ரொம்ப சன்னமாக நறுக்கினீங்கன்னா இதில் போட்டு அடையாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். திக்காக ஊற்றினோம்னா நைட்டில் சாப்பிட்றதுக்கு அது சூட் ஆகாது, ஏன்னா எண்ணெய் நிறையா தேவைப்படும். இப்போ நம்ம தோசை மாதிரி தான் இந்த அடையை ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றி எடுக்கலாம். இப்போ கல் தாங்கி போட்டு நம்ம இப்போ வந்து சன்னமாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம இந்த அடைய தோசை மாதிரி ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது நைட்டில் சாப்பிட்றதுக்கு அது அப்போ தான் அது செட் ஆகும். நான் சன்னமாக தான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இந்த தோசையை நல்லா செவக்க, 2 பக்கமும் செவக்க எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக இதை செய்யணும். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு பருப்பெல்லாம் போட்டிருக்கிறோம், வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் மெதுவாக நிதானமான தீயில் தான் செய்யணும். அதனால் நீங்கள் சன்னமாக ஊற்றி அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1-2 தோசை ஊற்றிட்டு பரிமாறலாம். இப்போ நம்ம 2 அடை வாத்தாச்சு. நம்ம இதுக்கு வந்து சாப்பிடலாம். சட்னி வந்து உங்களுக்கு எப்படி வேணும், லிக்விட் தண்ணி கலந்த மாதிரி வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க, திக்காக வேணும்னாலும் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். இப்போது 1 அவிச்ச முட்டை,
இப்போ நம்ம டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டின்னராக தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, பிரேக்ஃபாஸ்டாகவும் பண்ணிக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை ரெசிபியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.